நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் பணிகள் முறையாக நடக்கவில்லை என ஆளும் கட்சி உறுப்பினர்களை குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேயர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பெரும்பாலானோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் குடிநீர் கட்டணத்தை உயர்த்தும் தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டது. பிற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு உறுப்பினர்கள் பேச தொடங்கினர். அப்போது திமுக கவுன்சிலர் சுதா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தம்மை பேச அனுமதிப்பது இல்லை என புகார் கூறிய அவர், மாமன்ற உறுப்பினர்களுக்கே மரியாதை இல்லாத போது மக்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் என கேள்வி எழுப்பினார். மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் பொருட்காட்சி நடத்த அனுமதி வழங்குவதற்கு பணம் பெறப்படுவதாக உறுப்பினர் அஜய் குற்றம் சாட்டினார். இதேபோல மாமன்ற உறுப்பினரும் பணி நியமன குழு தலைவருமான கோகுலவாணியும் புகார்களை முன்வைத்தாா்.